ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மதுரை மண் அறம் மற்றும் ஆன்மீகத்திற்கு மட்டும் வழிகாட்டக்கூடிய ஒரு பாரம்பரிய நிலம் அல்ல. அந்த மண் இந்திய மண்ணுக்கு அரசியலையும் போதித்திருக்கிறது, போதித்தும் வருகிறது. வரலாற்றில் மதுரையும் அரசியலும் பிரிக்க முடியாததாகவே இருக்கிறது. பாண்டிய மன்னர் காலம் தொட்டு மகாத்மா காந்தியின் அரசியல் பார்வையில் உருவான மாற்றம் முதல் எம்ஜிஆரின் அரசியல் தொடக்கப்புள்ளியாய் மாறி இன்றைய அரசியலிலும் இடம்பெறும் தமிழ்நாட்டின் மத்தியஸ்தம்தான் மதுரை. ஆம், மதுரையின் அரசியல் வரலாறு இன்றும் தொடர்கிறது. இம்முறை அதை நிகழ்த்த தயாராக இருப்பவர் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி. அதிமுக கட்சி தொடங்கி 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு என்ற பெயரில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி. பொதுச் செயலாளராக பதவியேற்று அவர் நடத்தும் முதல் மாநாடு என்பதால் இம்மாநாடு தொண்டர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த மாநாட்டிற்கு அவசியம் என்ன? எடப்பாடி பழனிசாமி இந்த மாநாட்டை ஏன் மதுரையில் நடத்த வேண்டும்? தென் தமிழ்நாட்டின் அரசியல் கவனம் ஈர்க்க காரணம் என்ன? இந்த மாநாடு தமிழ்நாடு அரசியலில் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆயிரத்து 1972 எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டார். நீக்கப்பட்ட 3 நாட்களில் அதிமுக கட்சியை நிறுவினார் எம்ஜிஆர். மதுரையில் மேங்காட்டு புட்டல் என்ற இடத்தில் எம்ஜிஆர் ரசிகர்கள் மற்றும் அனுதாபிகள் இணைந்த மாபெரும் கூட்டத்தை நடத்தினார். எம்ஜிஆர் நீக்கத்தை கண்டித்தும் அவர் தனி கட்சி தொடங்க வலியுறுத்தியும் அந்த கூட்டம் நடைபெற்றது. இப்படியாக எம்ஜிஆர் அரசியலுக்கு வித்திட்டதும் மதுரை மண்தான். அதேபோன்று எம்ஜிஆர் பாணியை கையில் எடுத்து வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு என்ற பெயரில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் அடுத்து வரும் தேர்தலுக்கு அடித்தளமாக 20 ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் மாநாடு அமையும் என தொண்டர்களுக்கு நேரடியாக தெரிவித்திருக்கிறார். மாநாட்டிற்கென பெயர் வைத்தல், கால்கொள் விழா, லட்சணை வெளியீடு, மாநாடு விளம்பர வாகன தொடக்கம், மாநாட்டிற்கான ஜோதி ஓட்டம், பாடல் வெளியீடு என பம்பரமாய் சுழன்று மாநாட்டிற்கான பணிகளை செய்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதேவேளையில் அதிமுகவின் எழுச்சி மாநாடு தினத்தன்று திமுகவின் நீட் தேர்விற்கு எதிரான உண்ணாவிரத போராட்டம், ஓ பன்னீர்செல்வம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் ஆகியவை எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கப்படும் நேரடி சவாலாகவே அரசியல் நோக்கர்களால் விமர்சிக்கப்படுகிறது. அதிமுக மாநாடு தொடர்பான செய்திகள் ஊடகங்களில் அதிகம் வெளியாகக்கூடாது என்பதற்காக திமுக உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்துள்ளதாக ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் மதுரையில் நடைபெறவுள்ள அதிமுக மாநாட்டுக்கு தடை விதிக்க கோரி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த சேது முத்துராமலிங்கம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர், பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநாட்டிற்கு தடை விதிக்க முடியாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை மாவட்ட செயலாளர்களான செல்லூர் கே ராஜு, ஆர் பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா ஆகியோர் தீவிரப்படுத்தினர். தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியின் பலத்தை நிரூபிக்கவும் அதிமுகவின் கோட்டையாக இருந்த தென் மாவட்டங்கள் தற்போது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் களமாடப்படுவதை தடுக்கவும் இந்த மாநாடு மதுரையில் நடத்தப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் முணுமுணுத்து வருகின்றன. ஜூலை 5 தேதி இலட்சினை வெளியீடு, ஜூலை 9 தேதி கால்கொள் விழா, ஆகஸ்ட் 11 தேதி மாநாடு விளம்பர வாகன தொடக்கம், ஆகஸ்ட் 14 தேதி ஜோதி ஓட்டம் தொடங்குதல், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் என சீரான இடைவெளியில் எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து அடுத்தடுத்த நகர்வுகளை காண முடிந்தது. மாநாட்டிற்கென 7 குழுக்கள் இபிஎஸ் தலைமையில் அமைக்கப்பட்டு மாநாட்டிற்கான பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதில் ஒருங்கிணைப்பு குழு, விழாமலர் குழு, பந்தல் குழு, விளம்பரம், செய்தி தொடர்பு மற்றும் நிகழ்ச்சி நிரல் ஒருங்கிணைப்பு குழு, உணவு குழு, தீர்மான குழு, வரவேற்பு குழு ஆகியவை இடம்பெற்றிருந்தன. பின்னர் கூடுதலாக 2 குழுக்களான தொண்டர்படை குழு, மருத்துவ குழு ஆகியவையும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் மாநாட்டிற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் காண்போரை திகைக்க வைக்கின்றன. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் உருவங்களை அரண்மனை தோற்றத்துடன் பின்னணியில் மலைக்குன்றுகள் இருப்பது போன்று முகப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சிகால சாதனைகளான மகளிர் காவல் நிலையம், அம்மா உணவகம், மாணவர்களுக்கான மடிக்கணினி திட்டம், தாலிக்கு தங்கம் ஆகியவையும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 20 அடி நீளம், 100 அடி அகலத்தில் பிரம்மாண்ட டிஜிட்டல் மேடை, மாநாட்டுக்கு வரும் தொண்டர்களுக்கு உணவு தயாரிப்பதற்காகவே 5000 சமையல் கலைஞர்கள், 350 ஏக்கரில் வாகன நிறுத்துமிடம்,
10 கிலோமீட்டர் சுற்றளவில் இரவை பகலாக்கும் வகையில் மின் விளக்குகள், 51 அடி உயர கொடிக்கம்பம் என பிரமிக்க வைக்கிறது இந்த மாநாடு. இந்த மாநாடு தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துமா, எடப்பாடி பழனிசாமிக்கான செல்வாக்கை அதிகரிக்க செய்யுமா, மக்களவை தேர்தல் களத்துக்கான முன்னோட்டமாக அமையுமா, இந்த மாநாட்டால் யாருக்கு திருப்புமுனை ஏற்படும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.